ஹாய் ஐவர்ஸ், கோல்டு குரு சேனல் மூலம் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இப்போ பார்த்தோம்னா அரசாங்கம், மத்திய அரசாங்கம் ஹால்மார்க் அவசியம் அப்படின்னு நகைக்கடைகளில் சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கம் அதை சொல்லிட்டாங்க, ஜூன் 16லேருந்து அவசியமாக ஹால்மார்க் செய்த நகைகள் மட்டும்தான் விற்பனைக்கு வைக்கணும் அப்படின்றது விதிமுறைகள். அது இல்லாத பட்சத்தில் அவங்களை கடுமையான தண்டனை கொண்டு, அதாவது அவங்களுக்கு மேலே அபராதம் விதிக்கலாம் அல்லது சிறை தண்டனை கூட கொடுக்கலாம் அப்படின்றது தான் அதனுடைய சரத்து. இப்போது இந்த லாக்டவுன் பீரியடு, கடையெல்லாம் மூடி இருக்குது, இதனால் புதுசாக ஒரு சட்டத்தை போட்டிருக்காங்க, இப்போ வந்து இதை வந்து அமுலாக்குன்னு சொல்கிறாங்க, இதெல்லாம் என்ன சாத்தியமா இல்லை என்னன்னு கேட்குறீங்க. அதுதாங்க, இது ஆக்சுவலாக இந்தியா முழுவதும், தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, லாக்டவுன் தமிழ்நாட்டில் இப்போ இருக்குது, இந்தியா முழுவதும் பரவலாக அமுல்படுத்தப்பட்டு இப்போ மேண்டரி ஆக்கியாச்சு. வாடிக்கையாளர்கள், அதாவது நுகர்வோர்கள், நுகர்வோராகிய உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றதான் நம்ம இப்போ மெயினான டாபிக் பார்க்க போகிறோம். அதுவும் லாஸ்ட் எபிசோடில் நம்ம போட்டதில் பார்த்துட்டு நிறைய பேர், நிறைய வியூவர்ஸ் கேள்வி மேலே கேள்வி, அவங்களுடைய பயம், அவங்களுடைய அச்சம், அவங்களுடைய சந்தேகங்கள் எல்லாத்தையுமே கேட்டிருக்காங்க. சார், இந்த மாதிரி ஹால்மார்க் வந்திருக்கு, ஹால்மார்க் வந்தனால இந்த பழைய நகைகள் ஏற்கனவே நான் வாங்கியிருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி ஏற்கனவேனா இந்த ஹால்மார்க்ன்றது இப்போ தான் ஒரு 15 வருஷ காலமாக வந்திருக்குங்க. அதுக்கு முன்னாடி ஹால்மார்க்ன்றது கிடையவே கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த டைமில் வாங்கின கேடிஎம் ஜுவல்ஸ், அதுக்கு முன்னாடி வெறும் 22 கேரட் ஜுவல்ஸ், இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் என்ன ஆகுங்க? நாங்களாம் அதுக்கு ஹால்மார்க் போடணுமா? அதெல்லாம் வேலிடே இல்லாமல் போயிடுமா? சாமானியர்களுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஐயோ என்கிட்ட இருக்கிற நகையெல்லாம் இப்போ யூஸ் இல்லாமல் போயிடுமா? ஏன்னா திடீர்னு மத்திய அரசாங்கம் பார்த்தோம்னா ஒரே நாளில் இரவோடு இரவாக ரூபாய் நோட்டு எல்லாமே, பழைய ரூபாய் நோட்டுகள் செல்லாது, புதிய ரூபாய் நோட்டு தான் வழக்கத்தில் வரும், அதனால் இருக்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இமீடியட்டாக பேங்க்கில் டெபாசிட் பண்ணி உங்களுடைய இதை கணக்கில் வர வச்சுருங்க அப்படின்னு பல சட்டத்திட்டங்கள் கொண்டு வந்தாங்க. அது மாதிரி திடீர்னு ஒரு நாள் தங்கத்தில் ஹால்மார்க் இருக்க தங்கம் மட்டும்தான் செல்லுபடியாகும், மற்றது எல்லாமே செல்லுபடி ஆகாது அப்படின்லாம் அறிவிச்சிருவாங்களா அப்படின்னு கூட சில நேயர் கேட்டிருக்காங்க. எனக்கு ஃபோன் மூலம் கூட நிறைய பேர் ஃபோன் பண்ணி என்னங்காச்சு இந்த மாதிரி இருக்கு இதெல்லாம் நாங்கள் அப்படின்னாங்க. ஒன்றும் இல்லைங்க, நுகர்வோரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இது என்னென்னா முழுக்க முழுக்க ஹால்மார்க் பண்ணணும் அப்படின்றது கடைக்காரர்கள், அதாவது விற்பனையாளர்களுக்கு மட்டும்தான் இது பொருந்தும். ஏன்னா ஏற்கனவே நீங்கள் வச்சுருக்கலாம், அதை நீங்கள் ஹால்மார்க் இல்லாமல் வச்சுருக்கலாம், ஹால்மார்க் நகைகள் வச்சுருக்கலாம், அதை பற்றி கவலையே இல்லை. இருந்தாலும் அதை டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். முழுக்க முழுக்க விற்பனை செய்யக்கூடிய நகைகள் அனைத்தும் ஹால்மார்க் சீல் போட்டு தான் இந்த விற்பனையாளர் விற்பனை செய்யணுன்றது தான் இதில் இருக்கிற சரத்து. அப்படி இருக்கும் பட்சத்தில் அது இல்லாத நகைகள் விற்பனையே பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லைங்க, அப்படி ஏதாவது இடத்துல விற்பனை பண்ணாங்கன்னா தாராளமாக நீங்களே தகவல் தெரிவிக்கலாம், அவங்க மேலே வழக்கு தொடரலாம், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா நான் ஒரு இடத்துல தீயது நடக்குது அப்படின்னா நம்ம பார்த்துட்டு சும்மா இருக்கக்கூடாது இல்லையா, தட்டி கேட்கணும். அதனால தான் உங்கள்கிட்ட இந்த விஷயத்தை சொல்கிறேன். சரி, இப்போ சப்ஜெக்ட் வருவோம். இப்போ நிறைய பேர் கேட்டாங்க இல்லையா இது என்ன பண்ணலாம், சில பேருக்கு என்னென்னா இதை விற்க முடியுமா, அடகு வைக்க முடியுமா அப்படின்னு பல்வேறு சந்தேகங்கள் இருக்குது. கண்டிப்பாக தாராளமாங்க, இது வந்து 100 இல்லை 500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த தங்கமாக இருந்தால் கூட இப்போ செல்லுபடியாகும். இந்த பழைய நகைகள்லாம் இன்னும் நிறையவே போகும், அதை பற்றி தனியாக ஒரு எபிசோட நான் உங்களுக்கு பற்றி அதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன் என்ன. சரி, இப்போ சப்ஜெக்ட், இப்போ இந்த 22 கேரட் இருக்கு இல்லையா, இந்த 22 கேரட் நகையை பொறுத்த வரைக்கும் பழைய ஓல்டு கோல்டு அப்படின்றோம், அது வந்து பொடி வச்சு செய்யப்பட்டிருக்கோம் அந்த நகையாகட்டும். அதுக்கப்புறம் காலகட்டத்தில் கேடிஎம் நகைகள், ஆனால் கேடிஎம் நகை யூஸ் பண்ணக்கூடாது நானே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், இருந்தாலும் யூஸ் பண்ண நகை, கேடிஎம் கலந்து யூஸ் பண்ண நகைகள்லாம் இன்னமும் புழக்கத்தில் இருக்குது, வாங்கினவங்க யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த நகைகளாகட்டும். அது மட்டும் இல்லை, 916 நகையாக இருக்கும் ஆனால் ஹால்மார்க் சீல் இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரி நகைகளாகட்டும், எதாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. இன்றைக்கி என்ன மார்க்கெட் ரேட்டோ, அதாவது ஹால்மார்க் இல்லாத நகையாக இருந்தால் கூட அது 916 இருக்கும் பட்சத்தில் அதனுடைய ரீசேல் வேல்யூ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதனுடைய மறுமதிப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அன்னைக்கு என்ன தங்கம் நீங்கள் அதை கொண்டு போய் மாற்ற போகிறீங்கன்னு வைங்களேன், அன்னைக்கு அந்த தங்கத்துக்கு நிகரான ரூபாய் அதில் மதிப்பு கிடைக்கும். ஸோ அதை பற்றி அறவே பயப்படவே பயப்படாதீங்க. நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், உங்கள் ரிலேஷனுக்கு சொல்லுங்கள், ஏன்னா நிறைய பேர் அதை பற்றி மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ தட் அந்த இது கிடையவே கிடையாது. அதாவது என்னென்னா, வாடிக்கையாளர் பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் திரும்ப திரும்ப அவங்களுக்கு மைண்டில் என்ன ஆகுதுன்னா, ஐயோ ஹால்மார்க் நகை, ஹால்மார்க் இல்லாத நகைகள் என்ன ஆகும் அப்படின்றாங்க. அதில் ஒருத்தர் கேட்டிருக்காரு, ஹால்மார்க் இப்போ அவசியம்னு சொல்லி சொல்லிட்டீங்க, அப்படி இருக்கும் பட்சத்தில் அதுக்கு சார்ஜஸ் தனியாக வருமா, நாங்கள் பே பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும். ஆனால் நீங்கள் நல்லா மற்றவங்களாம் நினைக்கிற மாதிரி சில பேரெலாம் நிறைய ஒரு 500 1000லாம் சொல்லி மார்க்கெட்டில் இது பண்ணுறாங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. நான் ஒரு டிப்ஸ் தரேன், அதை பற்றி டீட்டெயிலாக கேட்டுக்குங்க. ஹால்மார்க்கு
பண்ணணும்னா ஒரு 35 ரூபாயில இருந்து 40 ரூபாய் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு நகைக்கு நீங்கள் அதுக்கு மட்டும் தான் பே பண்ண வேண்டியது இருக்கும். அது மட்டும் இல்லை, சில பேர் கேட்டிருக்காங்க ஹால்மார்க் சிம்பிள் நான் எப்படி பார்த்து வாங்குறது. ஹால்மார்க்னா முதல்ல 4 சிம்பிள் இருக்குங்க, முதல்ல 5 சிம்பிள் இருந்தது, அதை ஒன்று எடுத்தாச்சு, இப்போ 4 சிம்பிள் மட்டும்தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. அந்த 4 அச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு விஷயம் ஹால்மார்க் ட்ரேடுக்குன்னு வந்து அந்த முக்கோண வடிவில் ஒரு சிம்பிள் இருக்குது, அது அந்த இதில் போட்டிருக்கோம். அடுத்ததாக இது யார் மேனுஃபேக்சரர் அவருடைய சிம்பல் அங்கே இருக்கும். அடுத்தது இந்த ஹால்மார்க் எந்த பரிசோதனை கூடத்தில் பரிசோதனை செய்யப்பட்டது, நம்பர் 3 அது அதில் இருக்கும். நம்பர் 4 முக்கியமானது அதாங்க, அங்கே தான் விஷயம் இருக்குது, நீங்கள் பார்க்கணும். அதில் 916 அப்படின்னு போட்டிருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் வாங்குற நகை எங்கே வாங்கினாலும் சரி, அதில் ஹால்மார்க் சிம்பல் இருக்கான்னு மட்டும் பார்க்குறது பெருசு இல்லை, அது 916 இருக்கா இல்லை 75% இருக்கா இல்லை 58% இருக்கா அதை பார்க்கணும். ஏன்னா இப்போ மூணுத்துக்குமே 58% 75% 916% 91.6%க்கு மூணுத்துக்குமே ஹால்மார்க் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டில். சில பேர் 18 கேரட்ன்ற 75% சிம்பிள் இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் 916 கேஷ் கொடுக்க தேவையில்லை. அதுன்றது நான் 18 கேரட்ன்றப்போ இதோட ரேட் கொஞ்சம் குறையும். ஹால்மார்க்னால் அந்த முக்கோண வடிவிலான சிம்பல் இருக்கான்னு மட்டும் பாருங்கள், சில இடத்துல அந்த சிம்பல் இல்லாமல் கூட வந்துடுது அப்படின்றதுனால தான். ஸோ அதை மட்டும் தான் நீங்கள் மைண்டில் வைக்கணும். மற்ற விஷயத்தில் உங்கள்கிட்ட இருக்கிற நகைகளை பற்றி எதையுமே நீங்கள் கவலையப்பட வேணாங்க. அப்படியும் அதுக்கும் மேலே உங்களுக்கு என் தன்கிட்ட இருக்கிற நகை எந்த அளவுக்கு என்ன பர்சன்டேஜில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா? ஒன்றுமே இல்லை, என்னுடைய ஷோரூம் வடபழனியில் தான் இருக்குது, எஸ்ஆர் ஜுவல்லரி. என்னுடைய நம்பர் 9840890091. இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், உங்கள் நகையை எடுத்துகிட்டு வாங்க. அங்கே இமீடியட்டாக, அதாவது ஹால்மார்க் சென்டரில் பரிசோதனை நிலையத்தில் எந்த மிஷினை வச்சு செக் பண்ணி அது எவ்வளோ தரம் இருக்குது பர்சன்டேஜ்னு சொல்லிட்டு பார்க்குறாங்களோ அதே தரமுள்ளைய மிஷின் அந்த கருவி என்கிட்ட இருக்குது. நீங்கள் வந்து செக் பண்ணிட்டால் உங்கள் கண்ணு முன்னாடியே செக் பண்ணி இது இவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம். அதை நீங்கள் கூட குறித்து வச்சுக்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு அந்த அச்சம் இருக்குது, அதனால தான் இந்த விஷயத்தை நான் சொல்ல வரேன். ஸோ அதனால் பயப்படாதீங்க. உங்கள்கிட்ட இருக்க நகைகளை நீங்கள் மறு அடகு வைக்கினாலும் அடகு வைக்கலாம், மறு விலைக்கு விற்கிறனாலும் விற்கலாம், போட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். அதனுடைய தரத்தை பொறுத்து அதனுடைய விலை மதிப்பு கூடிக்கிட்டே இருக்கும் அப்படின்றதான் இந்த முக்கியமான விஷயம். இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். என்றும் இணைந்திருங்கள் கோல்டு குருவுடன்.